வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங்கான கவுன்சிலிங் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் மூலமாக 2060 நர்சிங் சீட்டை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த நர்சிங் கவுன்சிலிங்க்கு, அதாவது இந்த டிப்ளமோ நர்சிங் கவுன்சிலிங்க்கு நம்ம ஆன்லைனில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யாருக்கு எப்படி வந்து நம்ம போஸ்ட் அனுப்புறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் லைவ் டெமோவா. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கிறதுக்கு யார் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு. இந்த டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தாட்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், எந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டாஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கவலை தேவையில்லை. நான் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த ப்ராஸ்பெக்டாஸில் அதை நான் உங்களுக்கு இனிஷியலாகவே நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஃபார்ம் ஃபில்லிங்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு tnmedicalselection.net இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இன்னொரு வெப்சைட் இருக்குது, tnhealth.tn.gov.in அந்த வெப்சைட்டுக்கும் போகலாம், நம்ம இதுக்கும் போகலாம். இது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு ஆக்சசிபிளாக இருக்குது, அதனால் நான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். இதில் வந்து இந்த ப்ராஸ்பெக்டாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த அந்த PDF கிட்டத்தட்ட ஒரு 66 பேஜ் இருக்கும். இந்த PDF நமக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து அவங்க 300 ரூபாய் வாங்குறாங்க. அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது 300 ரூபாய் கட்டணும். அதே மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு 250 ரூபாய் கட்டணும். ஓகேவா, இந்த ரெண்டு கட்டணமும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆன்லைன் ஃபார்ம் கவுன்சிலிங்க்கு நம்ம 300 ரூபாய் கட்டினா போதும். அடுத்தது நமக்கு மெரிட் லிஸ்ட் வரும், அடுத்தது கவுன்சிலிங்க சீட் அலாட்மெண்ட் எல்லாம் வரும். அந்த சீட் அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த 250 ரூபாய் கட்டுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன் நமக்கு எல்லாமே தெரியும், 24/11/2021 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் வந்து 25/11/2021 காலையில் 10 மணிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 4/12/2021 ஈவினிங் 5 மணிக்குள்ளே. அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட ரெக்குயர்டு டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு நீங்கள் கொரியர் அனுப்ப வேண்டியதுக்கான கடைசி நாள் வந்து பார்த்தோம்னா 6/12/2021 5 மணி வரைக்கும் தான். அதாவது அந்த 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும். அதுக்கு மேலே வர விண்ணப்பங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை கொரியர் புக் பண்ணுறது வந்து 5ஆம் தேதி புக் பண்ணிட்டீங்க, அது 7ஆம் தேதி தான் போகுது அப்படின்னாலும் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 1/12/2021 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் வச்சு கொரியர் அனுப்பிடுங்க. அப்போ தான் நமக்கு 6ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ந்துடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பீடு போஸ்ட் அனுப்புனீங்கன்னா இன்றைக்கி அனுப்புனீங்கன்னா நாளைக்கு போயிடும். இருந்தாலும் நம்ம நேரம் ஏதாவது இதாக இருந்து ஏதாவது டிலே ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம். அதனால் 2 நாள் முன்னாடி அனுப்புறது நமக்கு தப்பு கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா மெரிட் லிஸ்ட்டு அலாட்மெண்ட் இதெல்லாம் பின்னாடி நமக்கு வெப்சைட்டில் போடுவோம். வெப்சைட்டை நீங்கள் ரெகுலராக விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மெடிக்கலுக்கு நம்ம இந்த 2 வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 ரூபாய் போஸ்ட் கவரை வாங்கி, ஒரு க்ரீன் கிளாத் கவரை வாங்கி, அதில் ரெக்கார்ட் டாக்குமெண்ட்டை வச்சுட்டு ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸ், டூவில் வந்து இந்த அட்ரஸ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷில் எழுதுவீங்க இதை எழுதிக்கோங்க, தமிழ் எழுதுவீங்க இதை எழுதிக்கோங்க, தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 162 EVR பெரியார் ஹை ரோடு கீழ்பாக்கு சென்னை 10 இங்கே ரோடுக்கு வந்து டி அவங்க போர்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இந்த இதுக்கு நீங்கள் அனுப்பிவிட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டு இந்த கோர்ஸை பற்றின ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்க தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்க் அப்ளை பண்ணணும். தமிழ்நாட்டை சேராத எந்த ஒரு நம்பரும் இந்த கவுன்சிலிங்க் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிற மாநிலத்தில் போய் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சே ஆகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா 17 வயசு முடிஞ்சவங்களும் 35 வயசு முடியாதவர்கள் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 17 வயசுலேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள், அது லேடிஸ்கள் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது மாணவிகள். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம்னா தமிழ் வந்து உங்களோட முதல் பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி படிச்சிருந்தாலும் ஓகே, அதே மாதிரி வொக்கேஷனலில் நர்சிங் படிச்சிருந்தாலும், அடுத்தது ஃபவுண்டேஷன் சயின்ஸ் அண்ட் வொக்கேஷனல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி குரூப்பெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிப்ளமோ நர்சிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ் வந்து 2060 சீட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2060 சீட்டும் ஸ்டைப்பண்டரி கோர்ஸ் தான், அதாவது கேட்டகரி 1 கேட்டகரி 2னு ஸ்டைப்பண்டரி இருக்குது. கேட்டகரி 2ல வந்து பார்த்தோம்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கான ஸ்டைஃபண்டு தருவாங்க. மற்ற கேட்டகரி 1ல வந்து பார்த்தோம்னா ஜென்ரலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டைப்பண்டரி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தோம்னா அவங்க 600 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக தருவாங்க. மாதம் வருஷம் கிடையாது, மாதத்துக்கு 600 ரூபா ஸ்டைஃபண்டு. அதே மாதிரி செகண்ட் இயரில் வந்து பார்த்தோம்னா மாதத்துக்கு உங்களுக்கு 700 ரூபா ஸ்டைஃபண்டு, தேர்ட் இயருக்கும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 800 ரூபா ஸ்டைஃபண்டு. அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து 2.5 வருஷம் ப்ளஸ் ஒரு 6 மாதம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப், அந்த இன்டர்ன்ஷிப்புக்கும் வந்து பார்த்தோம்னா அவங்க 800 ரூபா வந்து தர்றாங்க. ஸோ டோட்டலாக 3 வருஷம் கோர்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டைப்பண்டோட படிக்க போகிறீங்க. ஸ்டைப்பண்ட் அப்படிங்கிறது ஊக்கத்தொகை. இந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிறது மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸில் சேருகிற மாணவிகள் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த 3 வருஷமும் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இந்த ப்ரோச்சரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வச்சே நீங்கள் போய் காலேஜில் சேரணும், உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேரணும். அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களோட டாக்குமெண்ட்டில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம டாக்குமெண்ட்டை சரி பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ண அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கல்லூரிக்கு உங்கள் சீட்டை மாற்றணும் அப்படின்னா அதுக்கான கவுன்சிலிங், மாப்அப் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் உங்கள் சீட்டை அந்த காலேஜுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் அடுத்தது கல்லூரி சேஞ்ச் பண்ணுற அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது கூட வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அதை வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை போத் சைடு ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பக்கத்துமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ரெண்டு பக்கம் இருந்தால் ரெண்டு பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிளோ அவங்களும் எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சிறப்பு பிரிவினராக இருந்தால் அதுக்கான இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும். அதெல்லாம் அனாக்சரில் இருக்குது இந்த ப்ரௌச்சர்லேயே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டும் வந்து டபுள் சைடு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லலாம் போய் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படிங்கிற ஒரு போனாஃபைடு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹால் டிக்கெட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் 12ஆம் ஹால் டிக்கெட் வைக்கலாம், இல்லைனா அது தேவை கிடையாது. ஸோ இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்துட்டீங்க அப்படின்னா நவம்பர் 2021 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டு இது ஸ்க்ரால் ஆகி போயிட்டு இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை அட்மிஷன் டு டிப்ளமோ இன் நர்சிங் ஃபார் விமன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சாரி, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும். இந்த ஸ்க்ரீனில் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இனிஷியலாக நம்ம இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால் இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னே இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட நேம் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது லாகின் ஐடி. நீங்கள் எந்த லாகின் ஐடி இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக வைக்கிறீங்களோ அந்த லாகின் ஐடியை நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு, அடுத்தது உங்கள் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுடைய பாஸ்வேர்டு பேட்டர்ன் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், அடுத்தது கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய 1, 2, 3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர், அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஏஸ் ஸ்டார் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் +1 பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது, ஆமானா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி சிலபஸ்னா ஹெச்எஸ்சி, நீங்கள் ஐஎஸ்சினா அந்த ஐஎஸ்சி, சிபிஎஸ்சினா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எது நீங்கள் படிச்சிங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைங் இயர், நீங்கள் எந்த வருஷம் 12th முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட +2 ஈக்குவலண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி, ஈக்குவலண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ அந்த மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே நிரந்தர பதிவு எண்ணு சொல்லி ஒரு 10-டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் போட்டாலும் ஓகே தான், அல்லது இந்த இடத்துல ஒரு 7 நம்பர் இருக்கும் அந்த நம்பர் போட்டாலும் ஓகே தான். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ நீங்கள் எந்த நம்பர் வேணால் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஃபில் பண்ணுறேன், ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இங்கே ஃபில் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல க்ரீன் கலரில் இந்த டேபிளேஷன் சுற்றி வரும், இல்லைன்னா வராது. ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த சப்மிட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சப்மிட் கொடுங்க. ஸோ எனக்கு ஓடிபி நான் என்டர் பண்ணிவிட்டேன், இப்போ நான் சப்மிட் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாப்அப் விண்டோவில் நமக்கு அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் டு கண்டினியூன் இருக்கும். இதை ஓகே கொடுத்துட்டு இந்த லாகின் ஐடி நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சைன்இன் பண்ணின உடனே மேலே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 ஸ்டெப் இந்த இடத்துல முடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 6 ஸ்டெப்பை நம்ம முடித்தால் தான் நம்ம அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நம்ம நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தனால அது இங்கே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே வந்துருது. ஸோ மீதி எந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கலையோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஜெண்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது உங்கள் பேரண்டோடைய நேம், அடுத்தது உங்களுடைய நேஷனாலிட்டி, நீங்கள் இந்தியனாக இருந்தால் இந்தியன், கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. அதே மாதிரி ரிலீஜியன் வந்து நீங்கள் எந்த ரிலீஜியனோ அந்த ரிலீஜியனை வந்து போட்டுக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியனாக இருக்கணும், நேட்டிவிட்டி தமிழ்நாடாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியோட சப்காஸ்ட், நீங்கள் இந்த இடத்துல உங்கள் கம்யூனிட்டி பிசின்னு சூஸ் பண்ணிங்கன்னா பிசியில் இருக்க எல்லா கேட்டகரி இதில் வரும். எஸ்சின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே வரும். அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அதுவே இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு டைம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? அடுத்தது ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா தேவையே கிடையாது. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்டோடய பின்கோடு போட்டுருங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இஷ்யூ டிஸ்ட்ரிக்கு எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், சர்டிஃபிகேட் நம்பர், அடுத்தது டேட் ஆஃப் இஷ்யூ, இதெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டாப்பில் வந்து பார்த்தோம்னா உங்களோட சான்றிதழ் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்களோட டேட் இருக்கும், எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த டேட் இருக்கும். அடுத்தது எந்த தாலுக்காவில் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டு இங்கே இருக்கும். இங்கே தாசில்தார் கொடுத்துருந்தாருனா இங்கே தாசில்தார்னு இருக்கும். நீங்கள் எந்த தாலுக்காவில் வாங்கினீங்களோ அந்த தாலுக்காவை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். இந்த தாலுக்கா அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வரும், இல்லைனா மேலே இங்கே கூட மென்ஷன் ஆகி வரும். ஸோ இதை நீங்கள் போட்டுக்கிட்டு இதை தான், இந்த டீட்டெயில்ஸை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டேன். ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாமே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆதார் ஆப்ஷன் என்ன, அதனால் நான் விட்டுட்டேன். மீதி எல்லாமே நான் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபெசல் ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபெசல் ரிசர்வேஷன், ஒரு சிலர் எக்ஸ் சர்வீஸ் மேனாகவும் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மேனும் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கு 100 ரூபாய் கட்டணும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோன் கொடுத்துக்குவாங்க, ஓகேவா? ஸோ நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் நடுவில் எய்டட் ஸ்கூலில் 1 வருஷம் படிச்சிருந்தாலுமே கூட வந்து நீங்கள் வந்து நோனு தான் போடணும். ஏன் தெரியுமா, நீங்கள் பியூர் கவர்மெண்ட்டில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் எஸ் கொடுக்கணும். நீங்கள் எய்டட்ல இந்த மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நோ அப்படிங்கிறது தான் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இயர் ஆஃப் பாசிங்கு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூலு, ஸ்கூல் டைப்பு, டிஸ்ட்ரிக்கு இதெல்லாம் நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் அதை பார்த்து ஃபில் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் டீட்டெயில்டை ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்கள் 6வது எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த 6வது லைனை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது 7வது லைன், அந்த மாதிரி 1 பை 1 போனால் தான் உங்களுக்கு கரெக்டாக அது வந்து சப்மிட் ஆகும், இல்லைனா அதில் சப்மிஷன் ஆகிறதுல பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு இயர் வைஸ் நீங்கள் போயிடுங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்கூல் டைப்பில் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா நான் என்ன போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஃபினான்சிங் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் உங்களுக்கானது, ஓகே? அதே மாதிரி நீங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படினா நீங்க இந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கூல் பார்சியலி எய்டட்னா பார்சியலி எய்டட் போடுங்க, ஃபுல்லி எய்டட்னா ஃபுல்லி எய்டட் போடுங்க, பியூர் கவர்மெண்ட்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படினு சொல்லி இருக்கும் அதுல போட்டுக்கோங்க, ஓகேவா? சோ கார்ப்பரேஷன் ஸ்கூல்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, சிபிஎஸ்சினா இங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு இங்க, ஆதி டிரைவர் வெல்ஃபேர் ஸ்கூலா இருந்தா இங்க போட்டுக்கோ இந்த ஆப்ஷன். சோ இதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிளோ அந்த ஆப்ஷனை தான் நீங்க சூஸ் பண்ணனும், ஓகேவா? சோ பியூர் கவர்மெண்ட்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படினு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சோ இவ்வளவு தான் இந்த டீடைல்டு. ஸோ இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு
ஸோ அடுத்தது வந்து நம்ம தேர்டில் ஏ அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண சொல்லி நமக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுலேயே நம்ம ஹெச்எஸ்சின்னு கொடுத்தனால இங்கே வந்திருக்கும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இங்கே வந்திருக்கும். இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர் கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் வரத்துக்கு லேட் ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ அல்லது ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நீங்கள் சேர்ந்துருப்பீங்க, அல்லது வேறு ஏதாவது கோர்ஸை சேர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி சேர்ந்துருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்தால் நான் இந்த கவுன்சிலிங்க்கு நான் சீட்டை மாற்றிக்குவேன், இந்த காலேஜுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற யாராவது மாணவர்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல அண்டர் கோயிங் அப்படிங்கிற இடத்துல எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நோன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அங்கே வந்து நீங்கள் சீட் அலாட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது உங்ககிட்ட வந்து கையில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை கண்டிப்பாக உங்களோட சீட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எந்தெந்த டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே இருக்கோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போனாஃபைடு வாங்கிட்டு வந்து நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்காங்க, சீக்கிரமாக ஒரிஜினல் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அதே மாதிரி நீங்கள் ஒரு டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே நீங்கள் முடித்தவங்களும் இந்த இடத்துல எஸ் தான் கொடுக்கணும், ஓகேவா? ஏன்னா 35 வயசு வரைக்கும் நமக்கு இதுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலும் இங்கே எஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன டிகிரி அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிஇ பிடெக்காக இருந்தால் வெட்டினரியா, பிவிஎஸ்சியா, பாராமெடிக்கலாக எதுன்னு கேட்குது, அதராக இருந்தால் அதர்னு கொடுத்து அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. பிஇ பிடெக்னா பிஇ பிடெக் கொடுத்துக்குவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய குரூப் கோடு, இந்த குரூப் கோடு எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டு பாருங்கள், 12th மார்க் ஷீட்டு, உங்கள் அந்த 12th மார்க் ஷீட்லேயே உங்களோட குரூப் கோடு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் குரூப் கோடு 2503 அப்படின்னு இருக்குது மேக்ஸ் பயாலஜிக்கு. ஸோ இந்த குரூப் கோடை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும் 2503. அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களுக்கு ஹெச்எஸ்எல்சி ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கு. அடுத்தது தமிழ் வந்து உங்களோட முதல் லாங்குவேஜான்னு கேட்குது, ஆமாம்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா ஹெச்எஸ்சியில் நீங்கள் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெக்கேஷனலாக இருந்தால் வெக்கேஷனல், அதர்ஸாக இருந்தால் அதர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா பாஸ்டு எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் எத்தனை அட்டம்ஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது, அதாவது ஒரே முறை தேர்வு எழுதி எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் செகண்டு தேர்டு பியில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே சப்ஜெக்டெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம கரெக்டாக, ஸோ இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, அடுத்தது ஃபிசிக்ஸு, அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது மேக்ஸு, அடுத்தது பயாலஜி அப்படிங்கிற பேட்டர்னில் நான் இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் நம்பர் போடும்போது உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரெஜிஸ்டர் இந்த ரோல் நம்பரை போட்டுக்கோங்க, ஓகேவா? ஒரு 7-digit நம்பர் இருக்கும், அந்த 7 நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த காலம் ஃபில் பண்ணிவிட்டு காப்பி இங்கிலீஷ் டீட்டெயில் டு ஆல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் நம்பர், மந்த்து, இயர், இந்த மேக்ஸிமம் மார்க் எல்லாமே அப்படியே உங்களுக்கு காப்பி ஆகி வந்துடும். இந்த அப்டைன்டு மார்க்கை மட்டும் நீங்கள் எழுதுனீங்க, டைப் பண்ணால் போதும். ஸோ இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தோடனே 4th டேப் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நம்ம மதர் டங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ தமிழாக இருக்குது அப்படின்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட சிவிக் நேட்டிவ், உங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது, கார்பரேஷனில் இருக்கா, அதாவது நகராட்சியா, மாநகராட்சியா, முனிசிபாலிட்டியா, எந்த மாதிரின்னு கேட்குது. ஸோ அதில் டவுனா, பேரூராட்சியான்லாம் கேட்கும், அதில் நீங்கள் எதுவோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எந்த மீடியமில் 11th 12th படிச்சிங்கன்னு கேட்குது, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் மீடியம் போட்டுக்கோங்க. உங்களோட ஸ்கூல் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்குது, முனிசிபாலிட்டியாக, கார்பரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, எந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும் அதை போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் பேரண்டோடைய வேலை, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இல்லை பிஸ்னஸாக, அக்ரிகல்ச்சரானு கேட்குறேன், இல்லை கூலி வேலை செய்கிறாங்க அப்படின்னா இங்கே அதர்ஸில் போய் போட்டுக்கோங்க. அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் நேட்டிவோ அந்த டிஸ்ட்ரிக்டை போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் குடும்பத்தோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இந்த ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் வாங்குறீங்களோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அந்த ரேஞ்சு போட்டுக்கோங்க. இதில் ரேஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஞ்சு நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மாணவராக இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சு அனுப்பிச்சிருங்க. அது வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிறகு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு ஒப்புகை சீட்டுன்னு கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் வச்சு அனுப்பிக்கலாம். ஸோ எஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்தாகணும், ஓகேவா? ஸோ எஸ் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா உங்கள் பிரதர் சிஸ்டர் யாராவது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை வந்து அவைல் பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆமாம்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா
இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜில் வந்து உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் வந்து பார்த்தோம்னா 50 KB 100 KB இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து 10 KB 40 KB இருக்கணும். ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன், பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஃபோட்டோ செலக்ட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ப்ரிவ்யூ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். இந்த ப்ரிவ்யூ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து இந்த இடத்துல பார்க்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. ஸோ இந்த ப்ரிவ்யூ பேஜில் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே வாங்க, இந்த கீழே அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் கொடுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்னா இங்கே எடிட் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் திரும்பவும் எடிட் பண்ணிக்கணும். திரும்ப ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டால் நமக்கு திரும்பவும் வந்து என்ன பண்ண முடியாது, திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நபர் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டால் நீங்கள் திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் கூட போட்டுக்கலாம், அந்த புது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அங்கே சென்ட் பண்ணி விட்டால் போதுமானது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் பண்ணும்போதே இந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ சப்மிட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த இடத்துல டவுன்லோடு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள். நான் ப்ரிவியூவும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ரிவியூக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அதில் ஃபீஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்தது, ஃபீஸ் பேமெண்ட். இந்த இடத்துல பாருங்கள் இந்த ப்ரிவியூ அப்ளிகேஷன் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பேமெண்ட் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இடத்துல காமிச்சது. அது ஏன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இவங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், இவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறீங்களா அதுக்கு அடுத்த ஆப்ஷனே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட்டை நீங்கள் 300 ரூபாய்க்கான பேமெண்ட்டை பண்ணினா தான் உங்களுக்கு வந்து அடுத்தது அப்ளிகேஷனே சப்மிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் எக்ஸம்டடு, அதனால் உங்களுக்கு அந்த டேபே ஓப்பன் ஆகாது. டேரெக்டாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்கள் டவுன்லோட் அப்ளிகேஷனில் போய் உங்கள் அப்லோடு அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. சரி, சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு ரெக்கார்டு டாக்குமெண்ட் என்னென்ன வைக்கணும் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல டேட்டு பிளேஸ் இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்புறீங்களோ அதுக்கான அந்த டேட்டையும் போட்டுக்கோங்க. உங்கள் ஊர் என்னவோ அந்த ஊரை போட்டுட்டு உங்களோட சைனை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பண்ண வேண்டியது அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதிலே செக்லிஸ்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் 4வது பேஜில் வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, ஃபஸ்ட் கிராஜுவேட் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் வைக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கலை இருந்தாலும் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வாங்கி கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பர்மனன்ட் கம்யூனிட்டி கார்டு, அடுத்தது சர்டிஃபிக் ப்ரூஃப் ஆஃப் 11th 10th, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்லி. நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக எஸ்சி இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சாகணும். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும் வச்சா போதும். ஸோ இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 10th மார்க் ஷீட்டை வச்சிருக்கேன். 10th மார்க் ஷீட்டு நம்ம ரெண்டு பக்கமுமே அவங்க வைக்க சொல்லியிருக்காங்க, ரெண்டு பக்கமுமே வச்சுட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாமையும் விடலாம். போட்டாலும் நல்லது, போடாமட்டாலும் நல்ல, அவங்க எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது 11th சர்டிஃபிகேட், இதுலேயும் ரெண்டு பக்கம் ஜெராக்ஸ் போட்டிருக்கேன், அதுலேயும் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் அட்டஸ்டட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா 12th சர்டிஃபிகேட், 12th லேயும் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கேன், ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசி, டிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு இருக்குது, ரெண்டு பக்கத்தையுமே எடுத்து ரெண்டாவது பக்கத்தில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கேன். அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறனால நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன், அதனால் வாங்கி அதுலேயும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி முதல் பட்டதாரி சான்றிதழ் நம்ம வாங்கிட்டேன், அதனால் இந்த இடத்துல வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் போனாஃபைடு, இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தாங்க, அந்த ஸ்கூல் படித்ததுக்கான போனாஃபைடு நான் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டூடெண்ட் வந்து 11ஆம் 12ஆம் வகுப்பு வந்து வேறு ஒரு ஸ்கூலில் படித்தாங்க, அந்த ஸ்கூல்லையும் போய் நம்ம வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த போனாஃபைடு. அடுத்தது ஆதார் கார்டு தேவையினா வச்சுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க, அதில் உங்கள் அட்ரஸு இதெல்லாம் எழுதிட்டு இந்த ஃபார்மு தேவையான அட்டாச்சு டாக்குமெண்ட்ஸு இது எல்லாமே உள்ளே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அட்ரஸ் பாருங்கள் இங்கேயே இருக்குது.
டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் செலெக்ஷன் செலெக்ஷன் கமிட்டி 162 பெரியார் ரிவியர் ஹை ரோடு கீழ்பாக் சென்னை இந்த அட்ரஸுக்கு அனுப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இதை போஸ்ட் அனுப்புறது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்லையோ அல்லது graduatetamil@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே.